வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருடி. 24/1/2023 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய நாள்காட்டி வரிகள். செயல் ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வுக்கு வாழ்வளிக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பாடல்ல, இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு, இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில், இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை அறியுமுறை கண்டுகொண்டோம், இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி இன்றைய நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்றாங்க? செயல் ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வளிக்கும் என்று சாமிஜி சொல்றாங்க. மகாத்மா இந்திய அரசியல்ல மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக அரசியல்லையும் ஒரு கருத்து தெளிவை ஏற்படுத்துவதற்காக, அந்த சுதந்திரத்திற்காக தன்னை இறைநிலையோடு இணைத்து கொண்டு அவர் செயல்பட்டு வந்தார். அதே போல நம்முடைய சுவாமிஜி அதே பிரிக்குவன்சியில இறைநிலையோடு இருந்து தனி மனிதன் குடும்பம் சுற்றம் ஓர் உலகு என்ற ஐவகை கடமைகளில் நாம எப்படி சிறப்பாக இணக்கமாக நம்ம வாழ முடியும் என்பதற்கு போதித்தது தான் வேதாத்திரியம். வேதாத்திரியம் என்பது உலகத்தில் உள்ள ஒட்டு மொத்த நூல்களினுடைய அதனுடைய சாரம்தான் வேதாத்திரியம். வேதங்களாக இருக்கலாம், பகவத்கீதை, பைபிள், குரான், நீதி நூல்களாக இருக்கலாம், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆதிசங்கரர் அத்வைதம், புத்தர் ஆராய்ச்சி நெறி, சமணர் உணர்வு மேன்மை, இப்படி உலகத்தில் உள்ள ஒட்டு மொத்த நூல்களையும் நாம் படித்து அதன் மூலமாக என்ன நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது ஒட்டு மொத்த வேதாத்திரியத்திலையும் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் நம்ம வேதாத்திரிய வாழ்க்கையாக மாற்றி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நாம் நம்மை இறையொத்த தன்மைக்கு மாற்றி நம்ம வாழ முடியும். செயலில் ஒழுக்கம் சாமிஜி சொல்கிறாங்க. நாம் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகிற வரையிலும் நாம் நம்மளை தயார்படுத்தி கொண்டு அந்த விழிப்பு நிலையிலே இருந்து அந்த ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து நம்ம வாழணும். அதே போல சேவை, நமக்கு நியரஸ்ட உள்ள அந்த மன்றங்களில், மனவளக்கலை மன்றங்களில் நாம் என்ன தொண்டு செய்ய முடியுமோ அந்த தொண்டை செய்து கொண்டே நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அப்படி நம்ம தொண்டு செய்யும்போது கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து தான் போக்கிக் கொள்ள முடியும், வேற வழியே கிடையாது. அதே போல சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம்னு சொல்றாங்க. குடும்ப வாழ்க்கையில எண்ணற்ற பண்டிகைகள்லாம் வருது. அப்போ அந்த பண்டிகைகள்ல நாம சிந்தித்து சிக்கனமா சீர்திருத்தத்தோடு வாழ பழகி கொள்ளணும். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பொற்கொள்ளர், அவங்க கம்யூனிட்டியில ஒரு குடும்பம், நாலு பையன், நாலாவது பையன், அவங்க அப்பா, மற்ற நாலு பேர் இருக்காங்க. மூணு பையன்களுக்கு திருமணம் ஆச்சு. நாலாவது பையனை தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அவன் எந்த வேலையும் கற்றுக்காம, படிப்பும் சரியாக படிக்காமல்
அந்த குடும்பத்துல பண்டிகைகளை மட்டுமே ஒவ்வொரு 365 நாளும் சிறப்பாக அவன் நடத்தி வந்தான். திருமணத்துக்கு பின்னாடி அவங்க மாமா மாமனார் அவங்க அப்பா எல்லாம் குடும்பம் பிரிஞ்சிருச்சு. இந்த தொழில் அவங்க மாமனார் ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பண்டிகைகளில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக ஒரு 2-3 ஆண்டுகள் இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடினா அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இறுதியில் பார்த்தா அவங்ககிட்ட இருந்த முதலீடெல்லாம் இல்லாமல் கடனாளி ஆயிட்டான். இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா, சிக்கனம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்திச்சு செயல்படணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.